Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் ஆல்ரெடி வந்து போர்ட் புக்ஸ் பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஏரியாவில் வந்து இந்த மாதிரி போர்ட் புக்ஸ் அவைலபிளாக இல்லை, ஸோ அதுக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் டிஐஒய் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த போர்ட் புக்ஸ் மாதிரியே இன்றைக்கி நாம் ஒரு திக்கான ஒரு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். பிகாஸ் போர்ட் புக்ஸ் வந்து பைண்டிங் எல்லாம் பண்ண வேண்டி வரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த போர்ட் புக் ரிவ்யூ வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ், நான் வந்து இந்த சீரியல் பாக்ஸ் எடுத்திருக்கேன், இல்லை இந்த மாதிரி வந்து எனி கார்ட்போர்ட் பாக்ஸ், பட் அதோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி மைக்கா ஷீட் போட்டிருக்கிறதா பார்த்துக்கோங்க. பிகாஸ் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மைக்கா ஷீட் இருக்கும். நார்மல் கார்ட்போர்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் நீங்கள் அது வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் சேஃப்டி. அண்ட் இப்போது இந்த கார்ட்போர்டை தான் நான் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ ஸோ அந்த சைஸில் வந்து நீங்கள் ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட போர்ட் புக் சைஸ் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரியான கார்ட்போர்டு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்ததை வந்து கட் பண்ணி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 5 ருபீஸ் சம்திங் தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸ் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸ்கூல்ஸ் நியர்பை இருக்க ஸ்டேஷ்னரி ஷாப் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸை தான் நம்ம எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வேணாலும் இதை அப்படியே பிரித்து கூட நீங்கள் செவத்தில் ஒட்டி குழந்தைங்களுக்கு காமிக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ இதை கட் பண்ணி இந்த கார்ட்போர்டில் ஒட்டி கொஞ்சம் அதை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்ற போகிறேன். அண்ட் இந்த ஸ்டிக்கரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த போர்டில் வந்து நான் இப்போ ஒட்ட போகிறேன். ஸோ இது எதுக்காக வந்து நம்ம அப்படியே ஸ்டிக்கராக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கார்ட்போர்டில் ஒட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைஃப் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து கார்ட்போர்டில் ஒட்டினா கொஞ்சம் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கிறதுனால அது குழந்தைங்க வந்து கிழிக்காமல் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுறேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் மற்ற இருக்க எல்லா ஸ்டிக்கர்ஸுமே வந்து அந்தந்த பீசஸில் ஒட்டிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த எல்லா ஸ்டிக்கர்ஸுமே வந்து நம்ம ஒட்டி முடித்தாச்சு. அண்ட் இந்த ஸ்டிக்கர்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது வந்து மேலே வந்து ஒரு மைக்கா ஷீட் கிடையாது. ஸோ பேப்பர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதுக்கு மேலே வந்து நாம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்காக ஒரு செலஃபன் டேப் வந்து நம்ம இது மேலே போட்டு ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ் செலஃபன் டேப் எடுத்துக்கோங்க. ஸோ பிகாஸ் சின்ன சைஸ் செலஃபன் எடுத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக நம்ம ஒட்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு படியும். அந்த கொஞ்சம் நாளடைவில் வந்து அந்த குட்டி குட்டி பிளேசஸில் தான் அழுக்கு படியும். ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய சைஸ் செலஃபன் டேப் எடுத்து அந்த கார்ட்போர்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ அதனால் வந்து குழந்தைங்க தண்ணி ஊற்றினாலோ இல்லை யூரின் அந்த மாதிரி அது மேலே போயிட்டால் கூட ஒன்றுமே ஆகாது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் வரும். இந்த மாதிரி நம்ம எடுக்கிற எஃபர்ட்டுக்கு இது கொஞ்சம் லைஃப் வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் செலஃபன் டேப்பை கட் பண்ணி அது மேலே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஏர் பபிள் இல்லாமல் அழகாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. அண்ட் அவ்வளோதான், நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அது மேலே வந்து அழகாக வந்து ஒரு மைக்கா ஷீட் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி பட்டாலும் இது எதுவுமே ஆகாது. இன்கேஸ் நீங்கள் வந்து சாதா கார்ட்போர்டில் பண்ணுறீங்க அப்படின்னா பேக் சைட்லேயும் இந்த மாதிரி செலஃபன் டேப் ஒட்டிடுங்க. நான் இந்த இதில் வந்து ஆல்ரெடி மைக்கா ஷீட் இருக்கிறதுனால ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ஒட்டுறேன். நீங்கள் பேக் சைடில் நார்மல் நம்ம கார்ட்போர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா பின்னாடியும் இந்த மாதிரி மைக்கா ஷீட் போட்டு ஒட்டிடுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ இது எல்லாத்துக்கு மேலேயே அந்த மைக்கா ஷீட் போட்டு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் டேப் வச்சு ஒட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஓட்டினேன். பிகாஸ் வந்து ஆக்சுவலி இந்த பார்ட்டியை நான் எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் சில பேரண்ட்ஸ் வந்து இது மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவீங்க. பட் ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஏன்னா குழந்தைங்க வந்து அந்த பிக்சரை விட இந்த டேப் வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த டேப் மேலே தான் இருக்கே தவிர அந்த பிக்சர் மேலே அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஸோ அதனால் நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றது என்னோடய சின்ன சஜஷன், அவ்வளோதான்.
ஸோ இந்த மாதிரி ப்ளெயினாகவே விட்டுருங்க, ஸோ தட் அவங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் என்ன அப்படின்றத ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒட்டும்போது அவங்க வந்து அந்த வைப்ரண்ட்டாக இருக்க அந்த கலர் மேலே தான் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன். வந்து என் பையன் இதை எடுக்கும்போது ப்ளூ ப்ளூன்ட்டு அந்த ப்ளூ கலரை மட்டும்தான் எடுத்தானே தவிர மற்றதை காமிக்கும் போது, அண்ட் ஈவன் இந்த பிக்சரை காட்டும் போதே அவன் வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து எடுக்கலை. ஸோ அதனால் இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றது என்னோடய சிம்பிள் சஜஷன். அண்ட் அதுக்காக தான் இந்த பார்ட்டியும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இதை இன்னுமே கொஞ்சம் குழந்தைங்க பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி இதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஒட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதை அப்படியே ஃப்ளாஷ் கார்ட்ஸாகவும் அவங்க கையில் கொடுத்து விளையாட வைக்கலாம், பட் இன்னமும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒட்டும் போது அவங்களுக்கு ஹோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து இதுக்கு பேக் சைடில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி டேப் எடுத்து அந்த கார்டோட பேக் சைடில் ஒட்டி நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து ஒட்டிடுங்க. அண்ட் அவ்வளோதான், இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் பண்ணி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இதையுமே ஈஸியாக வந்து பிடுங்கிடுவாங்க, பிகாஸ் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுறதுனாலும் அதை பிடுங்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அகெயின் இதுக்கு மேலே இன்னொரு செலஃபன் டேப் போட்டு இன்னமும் அதை கொஞ்சம் வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒட்டிடுங்க. அண்ட் அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா கார்ட்போர்ட்ஸ்லேயும் ஒட்டிக்கோங்க. ஸோ தட் குழந்தைங்க வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்து விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்ம காமிச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதும் அந்த பிக்சரை மட்டும் அவங்க வியூ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா ஒட்டிக்கோங்க, இல்லைனாலும் தேவை கிடையாது. ஸோ அது ஒரு ஆப்ஷன் தான். அண்ட் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து ஹார்ட்லி ஒரு 10 to 15 ருபீஸ் தான் ஆயிருக்கும். ஸோ அதுலேயே வந்து நம்ம வீட்லேயே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஐஒய் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை எப்படி வந்து பப்பு படிக்கிறாரு அப்படிங்கிற வீடியோவும் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க கண்டினியூ பண்ணுங்க. பப்பு பப்பு, கிவ் மேங்கோ, கிவ் மேங்கோ டு அம்மா. ஜஷோ, டேக் மேங்கோ அண்ட் கிவ் இட் டு மீ. டேக் மேங்கோ அண்ட் கிவ் இட் டு மீ. வேர் இஸ் த மேங்கோ? மேங்கோ மேங்கோ குட். ஓகே, டேக் பனானா, பனானா அண்ட் கிவ் இட் டு மீ. வெரி குட. What is this? Apple. Good. Good. This one? Good. 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 This one? Mama. Good. This Good. One? Purple. Good. Red. This one? Apple. Good. இந்த மாதிரி ஒரே சார்ட் அண்ட் புக்ஸ் மட்டும் வச்சு டீச் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு டீச் பண்ணும்போது அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணுவாங்க அண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்தும் கற்றுப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.